தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை. வேளாளிபதியில் அவதரித்து டென்மார்க் பிரண்டாபதியில் தாண்டோந்தி அம்மனாக அருள்பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்த விடயமாகும். அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் நொச்சமோட்டை அறநெறி மாணவர்களுக்கு 29/9/2024 அன்று உலருணவு பொதிகளும் அன்னதானமும் அபிராமி உபாசகி அன்னையரால் அபிராமி உபாசகி அன்னையின் தொண்டர்கள் ஊடாக வழங்கப்பட்டன. ஆன்மீக பணிகளுடன் இவ்வாறான சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவோமாக. ஓம் சக்தி. அதே போல் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் இருக்கின்ற ராஜாராம் கூட, அதற்கு உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். இது என்னன்னு கேட்டால், அம்மா வந்து டென்மார்க்கில் இருக்காங்க. அவங்க யாழ்ப்பாணத்துலேருந்து அந்த கோயில் ஒரு 40 வருஷமாக அங்கே இருக்காங்க. ஒரு சாமி மாதிரி அவங்களுக்கு அந்த கோயில் நிறையா இருக்குது. இப்போ அவங்க வடகில் இருக்கிறாங்க, அதாவது யாழ்ப்பாணம் மட்டத்தில் வாங்கிட்டு தொடர்ந்து நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ எனக்கு அவங்களோட தொடர்புக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சி நான் அவங்களோட பேசி அவங்கள போன வருஷம் நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நம்ம அம்மன் கோயிலுக்கு அங்கே வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு சாமான் கொடுப்பு இந்த ஒரு 300 பேருக்கு கொடுத்தோம். கொடுத்த பிறகு அவங்க அந்த நம்ம நல்லா செஞ்சவங்க சந்தோஷத்தில் தொடர்ந்து எனக்கு அங்கே வந்து ஒரு விஷயத்துக்கும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு மாதமும் அங்கே பிள்ளைங்க வரலே கல்யாணம் நான் அப்படின்னு அவங்க அங்கே வந்து சாப்பாடு சாமான் கொடுக்க சொல்லுவாங்க, சில நேரம் சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி அப்படி நெடுக நாங்கள் இப்போ 2 வருஷம் செஞ்சுட்டு வரோம். போன மாதம் அவங்களே நேராக வந்துருந்தாங்க. இங்கே அந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இப்போதைக்கு நாங்கள் 2 வீடு கட்டுறது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட்மின்ல ஒன்று, மஸ்கெலியில் ஒன்று, இல்லை டயகமையில் ஒன்று, மஸ்கெலியில் ஒன்று. ரொம்ப கஷ்டமான ஒரு 2 குடும்பத்துக்கு. அப்போ இந்த வேலையை வந்து அப்போ நானும் அனைவரும் ராஜராமும் சேர்ந்து தான் செய்வோம். அப்போ நேற்று நாங்கள் முடிவு பண்ணோம் இங்கே உள்ள இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு தான் நான் ராஜாராம்கிட்ட சொல்லி அவர் ஐயாட்ட சொல்லி உங்களுக்கு இங்கே வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த வகையில் தான் இந்த உதவி உங்களுக்கு செய்யணும். அப்போ தொடர்ந்து நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய வேலைகள் எங்களுக்கு செய்ய முடியலாம்னு செய்ய முடியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விசேஷமாக அவங்க வந்து இந்த பிள்ளைகள படிப்புக்கு தான் உதவி செய்ய சொல்கிறாங்க. இப்போ அதுவும் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் அப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற 10 பிள்ளைகளுக்கு மாதம் 5000 படி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இன்னொரு 1 வாரத்தில் கொடுக்குறோம். அது இல்லாமல் எபட்ஸ்லி ஸ்கூலில் 85 பிள்ளைகளுக்கு ஓலைவல் அடுத்த வருஷம் 2025 டிசம்பர் ஓலைவல் எடுக்க போகிற பிள்ளைகளுக்கு மாதம் 30000 ரூபா செலவு பண்ணி அந்த 85 பிள்ளைகளுக்கும் மாதத்துக்கு 8 டியூஷன் கிளாஸ் ஒரு சயின்ஸ் சார் ஏற்பாடு பண்ணி நம்ம பேர் அது ஆரம்பிச்சிருக்கோம். அது போய்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த படிப்புக்கு தான் நிறையா அவங்க சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இதில் இந்த இடத்துல இன்றைக்கி அந்த கோயிலில் அவங்க இருக்கு வார ஒருத்தர் கூட பிறந்த நாளை பண்ணிட்டு தான் ஏற்பாடு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு அரசியும் ஒரு டிரைவேஜ் கட்டும் இருக்குது எடுத்துக்கிடுங்க. எதிர்காலத்தில் தொடர்ந்து எங்களோட இருங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆலயத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் அதே போல் என்னுடைய ராஜராம் அவர்களுக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். அம்மாவினுடைய அந்த அனுசரணையில் உங்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்கு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கணும் ஞாபகப்படுத்தி இந்த பொருட்களை வழங்குமாறு ஐயா அவர்களையும் ராஜராம் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே Thank you.
செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற